Hi guys, budget food and travel YouTube channel எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கோவா வந்திருக்கோம். நம்ம கோவா பத்தி ஆல்ரெடி full date ல ஒரு வீடியோ போட்டுவோம். அதல பார்த்தீங்கன்னா கோவா எங்க இருக்கு, நாம எப்படி சரி ரீச் பண்ணலாம், சுத்தி பார்க்கறான விஷயம் எங்க இருக்கு, யார்க்கெல்லாம் என்ன பிளேஸ் செட் ஆகும், எத்தனை நாள் ஸ்டே பண்ணலாம், எவ்வளவு பட்ஜெட் சொல்லிட்டு எல்லா டீடைலும் அந்த வீடியோ தெளிவா கொடுத்திருப்போம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நாம இந்த வீடியோல எந்த இடத்தை பத்தி பார்க்க போறோம்னா கோவால கிராண்ட் ஐலண்ட் ட்ரிப்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப் கூட்டிட்டு போவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 8 o'clock அந்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணா ஈவினிங் ஒரு 4 to 5 o'clock வரைக்கும் இருக்கும். அந்த டைம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கடல்ல இருப்போம். நம்ம அந்த ட்ரிப்ல நாம என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுவோம், அந்த ட்ரிப்ல என்ன நமக்கு கொடுப்பாங்க, நாம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கறது இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். இந்த கிராண்ட் ஐலண்ட் ட்ரிப்ல பார்த்தா நிறைய வகையான ஆக்டிவிட்டி உள்ள இருக்கும். ஜெட் ஸ்கி இருக்கும், பனானா ரைடு இருக்கும், பம்பர் ரைடு இருக்கும், முக்கியமா பார்த்தீங்கன்னா ஸ்நார்க்லிங் இருக்கும், அதே மாதிரி பேராசைலிங் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த ட்ரிப். வீடியோல போயிட்டு இந்த ட்ரிப் எங்க ஸ்டார்ட் ஆகும், எங்க முடியும் அப்படிங்கிற ஃபுல் டீடைலும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யார் மூலம் புக் பண்ணலாம், யார் மூலம் புக் பண்ணா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படிங்கிற டீடைலும் இந்த வீடியோலயே பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஒரு இடத்தை எப்படி கம்மி பட்ஜெட்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல வீடியோ போட்டு இருக்கோம். வீடியோல போயிட்டு ஃபுல் டீடைல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிராண்ட் ஐலாண்ட் ட்ரிப் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நாம எப்படி அந்த இடத்துக்கு ஈஸியாக ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டில் பார்க்கலாம். இந்த ட்ரிப் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா அங்கோண்டா ஃபோர்ட் பக்கத்தில் இருக்க ஒரு போட் செட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாம இந்த இடத்துல டேரெக்டாக இங்கே ரீச் பண்ணுமான்னு கேட்டால் நாம இங்கே டேரெக்டாக ரீச் பண்ண தேவை. நாம வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த கோவா பேக்கேஜ் ஆர்மூலம் புக் பண்ணியிருந்தோமோ அதே பேக்கேஜில் தான் அதே ட்ராவல் நீட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி மூலம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜையும் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அதாவது இந்த 1 day ட்ரிப்புக்கும் புக் பண்ணியிருந்தோம். அவங்க மூலம் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து ஹோட்டலில் நம்மளை பிக் பண்ணிப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் செப்பரேட்டாக பண்ணாலும் உங்களுக்கு ஹோட்டல் வந்து பிக் பண்ணிப்பாங்க. நீங்கள் டேரெக்டாக இங்கே வரணுங்கிற நீட் இருக்காது. உங்களுக்கு ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 o'clock அவங்க பிக்கப் பண்ணிடுவாங்க. பிக்கப் பண்ணிட்டு நம்ம ஒரு 1 hour கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த போட் செட்டிங்கிற லொகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண லொகேஷன் வந்து ரீச் பண்ணுவோம். நாம இங்கே ரீச் பண்ணது பார்த்தீங்கன்னா நமக்கான ஃபுட்டு கொடுத்துருவாங்க. இந்த ஃபுட் வந்து எல்லாத்தையுமே கொடுப்பாங்க, எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து கோவாக்கு டிராவல் நீட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலம் தான் டிக்கெட் புக் பண்ணி வந்திருந்தோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மற்ற ரீஜியன்லேருந்து வர மக்கள், நார்த் இந்தியாவிலேருந்து வர மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு பிரெட் மட்டும் சாப்பிட்டு அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். பட் தமிழ்நாட்டிலேருந்து வர மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டிஃபன் இல்லைன்னா இந்த ட்ரிப்பில் வந்து சீசிக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு லைட் ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணி அந்த போட்லேருந்து கொடுத்துருவாங்க. நம்ம பேக்கேஜில் புக் பண்ணி வரலாம். இதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும். லைக் நம்ம ஒரே ஒரு பிரெட்டை மட்டும் சாண்ட்விச் மட்டும் சாப்பிட்டா அந்த ஒரு half day வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் நம்ம கல்ச்சர் அப்படியே செட் ஆகாது. அதனால் இந்த மாதிரி நம்ம பேக்கேஜில் புக் பண்ணி போது இதெல்லாம் சின்ன சின்ன பெனிஃபிட்டாக இருக்கும். எங்களுக்கு வந்து இட்லி வந்து பேக் பண்ணி போட்டில் கொடுத்தாங்க. இட்லி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock வந்து சின்ன சின்ன ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு நம்ம போட்டில் ஏற்றி ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணவே தெரியாது. ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் இருக்கிற பாதி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராவல் நீட்ஸ் அப்படின்னு கம்பெனி மூலம் நம்ம டிக்கெட் புக் பண்ண ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். லைக் நம்மளா தமிழ் பீப்புள்ஸ்னா ஒரே போட்டில் வர மாதிரி அவங்க ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு போட்டில் ஏற்றி விட்டுருவாங்க. போட்டு டிராவல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா லக்கு இருந்தால் டால்ஃபினை பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் டால்ஃபினில் பார்க்கலாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீனஸ் பார்த்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். ட்ராவல் பண்ணி கொஞ்சம் போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கான பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாண்ட்விச், ஒரு சமோசா அண்ட் ஒரு வாழைப்பழம் கொடுப்பாங்க. அது மூணுமே சாப்பிட்டு முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour பார்த்தீங்கன்னா ஒரு சீல் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. நியூஸாக நடுவில் எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இருக்காது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அப்படியே பேசி ஜாலியாக பழகிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10:30 பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் போட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போட்டை ஸ்டாப் பண்ணிட்டு நம்மளுக்கான நம்பர் வந்து கையில் வந்து பார்த்தீங்கன்னா சீல் பண்ணிடுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம்னா ஸ்நார்க்லிங் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். அதோட பேசிக்கான கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிஜன் சிலிண்டராக வச்சுட்டு சீக்குள்ளார கொஞ்சம் தூரம் உள்ள டைவ் பண்ணி உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற ஃபிஷ் எல்லாம் பார்ப்போம். அதுக்கு வந்து நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோலாம் நம்மளை ஷூட் பண்ணிட்டு அதுக்கான வீடியோ வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. இதுதான் இதோட கான்செப்டாக இருக்கும். அந்த கான்செப்ட் வந்து ஒவ்வொரு ஆளாக நம்மளை வந்து போட்டில் இருந்து இறக்கி விடுவாங்க. அது வரைக்கும் ஒரு 1/2 hour டைம் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டோட ஆப்போசிட் சைடில் நாங்கள் தண்ணிகளை பூச்சி விளாட ஆரம்பிச்சிட்டோம். இந்த ட்ரிப்பில் கம்பல்சரி நம்ம போட்டில் ஏறினது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் லைஃப் ஜாக்கெட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதனால் தண்ணியில் இருந்தாலும் இந்த பிரச்சனை கிடையாது. மேக்ஸிமம் எல்லாருமே நீச்சல் தெரிஞ்சவங்க தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே தண்ணியில் இறங்கிட்டாங்க. நிறைய பேர் தமிழ் மக்கள் தான் ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour கழிச்சு எங்களோட டேன் வந்து நாங்கள் போட்லேயும் திருப்பி ஏறிட்டு அந்த ப்ராப்பரான ப்ரொசீஜர்ஸ் நம்ம சொல்லிக் கொடுப்பாங்க. கைட் பண்ண ப்ரொசீஜர் படி நம்ம ஃபாலோ பண்ணால் தண்ணிக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி அழகான சீன்ஸ் நம்ம பார்க்க முடியும். இந்த ஆக்டிவிட்டி பண்ணி நாங்கள் திருப்பி வந்து போட்டில் ஏறிட்டோம். ஏறி முடிச்சு பார்த்தா லஞ்ச் கொடுத்துருவாங்க. லஞ்ச் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான் கொடுத்தாங்க. பட் ரொம்ப ஹைலைட்டாக சொல்ல முடியாது, ஒரு நார்மல் ஃபுட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து கரையை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுவோம். நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த லொக்கேஷனில் இருக்கிற கரைக்கு ட்ராவல் பண்ண மாட்டோம். இங்கே ஐலாண்ட் இருக்கும், அந்த ஐலாண்டில் இருக்கிற கரைக்கு ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அந்த கரையில் இறங்கிட்டு அந்த கரையில் வந்து நம்மளுக்கு 3 ஆக்டிவிட்டி இருக்கும். பனானா ரைடு இருக்கும், பம்பர் ரைடு இருக்கும், ஜெட்ஸ்கி இருக்கும். அந்த 3 ஆக்டிவிட்டி நம்ம தரையிலிருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது மீன்ஸ் நம்ம கடலோட கரைக்கு போயிடும். அங்கேருந்து நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டியாக பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கரைக்கு இறங்குறது பார்த்தீங்கன்னா இன்னொரு போட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணி தான் கூட்டிகிட்டு போவாங்க. நாம வந்து போட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம கரையில் போய் இறக்கி விட மாட்டாங்க. இன்னொரு போட்டில் சேஞ்ச் பண்ணி அதில் போய் தான் கரையில் இறக்கி விடுவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து நாங்கள் வந்து பனானா ரைடு ட்ரை பண்ணியிருந்தோம். பனானா ரைடு பொறுத்த அளவுக்கு ரொம்ப லாங்கான ட்ரிப்பாக இருக்கும்னா ரொம்ப லாங்கான ட்ரிப்னா கிடையாது, ஒரு சின்ன ட்ரிப் தான். நான் மேபி அந்த அங்கே ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம டிப்ஸ் கொடுத்தா நம்ம லாங்காக கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லியிருந்தாங்க. கோவா பொறுத்த அளவுக்கு ஏகப்பட்ட இடத்துல ஸ்கேம் நடந்துகிட்டே இருக்கும். அது இதுவுமே ஒரு சின்ன ஸ்கேம் தான். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிராவல் கம்பெனி மூலம் புக் பண்ணனால நமக்கு ஓரளவுக்கு ப்ராப்பராக ஆப்ரேட் பண்ணாங்க. ஒரு சிலர் இதுவோட இதை கூட ஆப்ரேட் பண்ணல. வரல, சில பேர் நீங்கள் டைமிங்க்கு வரல, நீங்கள் இந்த போட்டுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது சொல்லினா இது பண்ணாங்க. ஏதாவது நம்ம ஏதாவது மிஸ்டேக் இந்த மாதிரி நடந்ததுன்னா நம்ம புக் பண்ண கம்பெனி கால் பண்ணி ஏதாவது சொன்னோம்னா அவங்க கண்டிப்பாக உடனே நம்மளுக்கு வந்து ப்ராப்ளமாக ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துட்றாங்க. நாங்கள் எப்படி பனானா ரைடு என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோவில் பாருங்கள். பனானா ரைடோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் தள்ளி விட்டுருவாங்க, அதுதான் கான்செப்ட். கொஞ்சம் பயமாக இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்தது. அதை முடிச்சு அடுத்து பம்பர் ரைடு போயிருந்தோம். பம்பர் ரைடுனா வேற லெவல். நாங்கள் ஃபர்ஸ்ட் பம்பர் ரைடில் நாங்கள் ஏர்லான்னு போகிறப்ப பெரிய அளவு வந்து அந்த பலூன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடிக்கு அதனால தூக்கி போட்டுருச்சு. நாங்களுமே கிட்டத்தட்ட நாங்கள் எங்கே இருந்தோம் எங்கே போய் விழுந்தோன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு அலையில வந்து தள்ளப்பட்டுட்டோம் கீழே. பட் இது வந்து நார்மலான ஒரு இதுதான், ஆக்டிவிட்டி தான். நீங்கள் வந்து ரொம்ப பயந்துக்காதீங்க சொல்லிட்டு கூட அந்த கைடு வந்து எல்லாமே ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த ரெண்டு ரைடையும் முடிச்சு அடுத்து பார்த்தா நம்ம சின்ன போட்டில் ஏற்றிட்டு வந்துருப்பாங்க. அந்த போட்டில் நம்மளை ஏற்றிட்டு போயிட்டாங்க. அந்த போட்டில் ஏற்றிட்டு போயிட்டு எங்கே போய் விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெட்ஸ்கி போய் விட்டாங்க. ஜெட்ஸ்கி தான் ரொம்ப சின்ன ரவுண்ட் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு முழுசாக பார்த்தீங்கன்னா ஒரு 60 செகண்ட்ஸ் கூட இருக்காது. பட் நிறைய பேர் நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டி இருக்குது அப்படிங்கனால பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த ஆக்டிவிட்டி முடிச்சு நம்ம நெக்ஸ்ட் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேராசைலிங் பண்ண போனோம். பேராசைலிங் பிடிச்சாலும் இந்த ட்ரிப்பில் ரொம்ப பிடிச்ச ஆக்டிவிட்டியாக இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கைலேயே ஒரு 3 to 4 நிமிஷம் வந்து நம்ம டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டில் வந்து ஒரு பெரிய பலூனை கட்டி இருப்பில் நம்ம ரோப் போட்டு டைப் பண்ணிடுவாங்க. நம்ம போட்டு மூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பலூன் பறக்கனால பலூன் கூட சேர்ந்து நாமளும் பறப்போம். நாம் பெருசாக நம்ம நாலேஜோட பெருசாக அதை ஆப்ரேட் பண்ணுமான்னு கேட்டால் எதுவும் ஆப்ரேட் பண்ண தேவை. ஜஸ்ட் நம்ம மேலே அந்த பலூனில் நம்ம கையை பிடிச்சிட்டா போதும், கிட்டத்தட்ட நம்மளே மேலே வந்து கூட்டிகிட்டு போயிடும். அந்த பலூன் ரொம்ப சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட நம்ம ட்ரோன் ஷாட்டில் நம்ம டேரெக்டாக இருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வியூ கிடச்சிது. கிட்டத்தட்ட நீங்களும் அந்த வியூ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்கள் ஒரு 2 o'clock எல்லா கேமும் ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 4-5 ஆக்டிவிட்டி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். திருப்பி பார்த்தா பெரிய போட்டில் நம்ம மாற்றி விட்டுட்டு பெரிய போட் வந்து நம்ம கரை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். கரை நோக்கி டிராவல் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours மேலே தேவைப்படும். நாங்கள் 1.5 hours டிராவல் பண்ணிட்டு கரையை ரீச் பண்ணிட்டோம். கரைக்கு பக்கமாக டிராவல் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அலனா பார்த்தா ரொம்ப ஆக்ரோஷமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. போட்லாம் தூக்கி போட்டு அந்த இடத்துல எங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னு கூட தோணல. அந்தளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸாக ரொம்ப ஒரு அதிகமான அலை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் ரொம்ப அட்வென்ச்சர்ஸாக ரொம்ப த்ரில்லிங்காக ஒரு டிராவலாக இருந்தது. ஒரு 4 o'clock பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ட்ராப் பண்ணிட்டு அதே மாதிரி வேனில் பிக்கப் பண்ணிட்டு நம்ம ரெசார்ட்லையும் நம்ம ட்ராப் பண்ணிடுவாங்க. இதுக்கு நாங்கள் எவ்வளோ டோட்டலாக பே பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் சீசன் வந்து கொஞ்சம் மேபி ரேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. நாங்கள் வந்து 1800 பே பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் ஆப்ரேட் மூலம் புக் பண்ணி வந்துருந்தோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தமிழ் கோஆர்டினேட்டர் வந்து நம்ம கூடவே நம்ம கைட் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. கோவா பொறுத்தளவுக்கு திருமண பக்கம்னா ஸ்கேம் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஃபுல் வீடியோ சொல்லியிருப்போம். அதனால் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் ஆப்ரேட் மூலம் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா இன்கேஸ் நடுவில் ஏதாவது போய்ட்டு அவங்க எக்ஸ்ட்ரா மணி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணவா யாராவது இருப்பாங்க. நீங்கள் டேரெக்டாக புக் பண்ணி போனால் அந்த மாதிரி எந்த ஆப்ஷனுமே கிடைக்காது. அதனால் பெட்டர் ஏதாவது ஆப்ரேட் மூலம் புக் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இன்ஸ்டா ட்ராவல் நீட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி மூலம் தான் புக் பண்ணியிருந்தோம். அவங்க மூலம் புக் பண்ணி அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருந்தது. நீங்களும் தேவைப்பட்ட காலேஜில் யூஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்காம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.